வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறா, நாலு வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா, என்ன பெருசா நீ சமைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கல தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்த பாரு. நீ உப்ப போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். முதல்ல ஆண்கள் தரப்புலயே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? உப்புமாவுல உப்புடா, உப்புமாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கடுப்பாகும். பத்மா என்ன சவுண்ட், ஒரு காபி கொண்டா. இனிமே இதை பஞ்சாயத்து ஆகாம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. ஒரு குழம்பு, அதுல கறியை போட்டா கறி குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தோசை, அதுல பொடியை போட்டா பொடி தோசை. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? ஆமா சார். என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சறான், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லி தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. எங்க வீட்டுல வைஃப் அவங்க தமிழ்நாடு காவல் துறையில வர்க் பண்றாங்க சார். ஓ, போலீஸா இருக்காங்க? போலீஸா இருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோலி உண்டுன்னு போயிரது. நீங்க என்ன பண்றீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. குடும்ப குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேன் சார். சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்கா 10 தடவை வந்து கேப்பாங்க. அது நல்லா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா, முந்திரி யாராவது வந்து அந்த கெஸ்ட்க்கு சர்வ் பண்ணா யார் செஞ்சதுன்னு சொன்னியா? நான் செஞ்சேன்னு சொன்னியா, இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியா? உனக்கு இந்த வேலை, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா சொல்லிட்டு ஒரு அலப்பறை அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. ஏன் இந்த அலப்பறை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம், அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. இது வந்து சமய செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து வருஷ கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்யறீங்க, நாங்க செய்யற ஸ்பெஷல் சாப்பாடு. என்னன்னா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதே தான் அவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு. இதுல என்ன சார் ஸ்பெஷல்? பாராட்ட வேண்டியது இருக்குது. இவர்கள் ஆண்கள் செய்யும் அலட்டல் அசிஸ்டன்ஸ் தான் சார். அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். ஆம்லெட் தான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருனா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு. அந்த உரிச்சது தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். இவருக்கு இதான் வேலை. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும், அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பாரு, நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேக்கணும் என்ன, அப்பதான் நான் சொல்லுவேன் உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து. நீ அப்படி வரியா? இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு, அதனால நீ வந்து கேளு.
பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அவங்க தடுமாறுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளையும் உத்திகளையும் ஏன் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு என்ன நினைச்சீங்க? ரவியா ரவியா? ரவி இல்ல, என்னடா வெக்கமா? ஐந்தாவது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு, அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் 3 பரிசு. இந்த கப்பு எந்த கலர் வாங்கினீங்க? கடுகும் பொரியறதுக்குள்ளேயே எல்லா பருப்பும் போட்டு உடனே பத்தி யாராவது இங்க பேசுனீங்க. தப்பானா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும் சார், அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். ஒரு மட்டன் குழம்புல வந்து உப்பு கூடிடுச்சுன்னா நாங்க 2 உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுருவோம். சாம்பார்ல உப்பு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற வச்ச அரிசிய அரைச்சு போட்டுடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிட. பால் தெரிஞ்சிருச்சா? அப்ப அப்படியே பன்னீர் தான், அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு தெரியாது, நான் அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு கேக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையாம்மா? அந்த இமிடியட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை விட என்ன? மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ரெப்ரசன்ட் 7 இன்கிரீடியன்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல எவனுக்கு பிறந்த நாள்னாலும் இத தான் செய்வாங்க. குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா. அது கூட பரவாயில்ல, மகாபலிபுரத்துக்கு போறதுக்கு முன்னால செஞ்சுட்டு வர புளியோதரை. இதெல்லாம் ஓவர் நக்கலு. கேசரி சூப்பரா, கேசரி சூப்பரா இருக்கான். கேள்வி வாய வச்சு சும்மா இருந்தா தானே? வத்த குழம்பு, வத்த குழம்பு, ராகி சேமியா, இது ரெண்டும் நீங்களே சாப்பிட்டு பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம்.
உப்புமா அங்க இது ரெகுலரா இருக்கு. இது நார்மல் மர்தர். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இது பாக்கவே சூப்பரா இருக்கு. வெறும் முட்டை கிரேவி. அடிபொடி சூப்பர். என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? தக்காளி ஜாஸ்தி, அதனால புளிக்குது. அவ்வளவுதான் அதுல இருக்கு. சொல்றது என்னடா, உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன். அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுற புரியுதா இல்லையா? குறை சொல்ல கூட அதுல ஒண்ணு இல்லங்கறாங்க. கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? உப்பு பயங்கரம், உரப்பு தாங்கல, புளிப்பு எக்ஸ்ட்ரீம். எதுல முட்டையை போட்டாலும் முட்டை டேஸ்ட் வருமா? ஆனா முட்டையை போட்டு முட்டை டேஸ்ட் வராத ஒரே டிஷ் இதாமா? என்ன கொடுமை சரவணன். உங்க வீட்டுக்கார கேட்டேன்னு சொல்லுமா? இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. எங்க உங்க வீட்டுக்கார இங்க இருக்காரா? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார் எதுவும் வேணாம். கடைசியா என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லு சார். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். என்ன விளாட்டு காட்டுறாங்க? எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? பருப்புருண்ட குழம்பு, உருண்ட குழம்புனு சொல்லுவாங்களா? அந்த பருப்புருண்ட குழம்புக்குலாம் உங்களுக்கு ரெசிபி இருக்கா? ஆ இருக்கு சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தோரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் வேக வச்சு, வேக வச்சு கழுவி கழுவி காக்கா கொஞ்சம் ஊத்து. நீங்க சொல்ற வந்து உங்க வீட்டு சமையல்ல வந்து பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பருப்புண்ட குழம்பு. பட் ஜட்ஜி சார், கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உருண்டையும் பிடிக்கல, குழம்பும் வைக்கல. என்கிட்ட சொல்றாங்க இந்த உருண்டையை தூக்கி குழம்புல போடு. மேடம் தேங்க்ஸ் லாட். நீங்க என்னடா உன் பிரச்சனை? என்னதான்டா உன் பிரச்சனை? வாடா ஷோ முடிப்புமா. அப்போஸ் குளுக்கோ சார். அப்போஸ்ங்க? அப்போஸ்னா ஆமான அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். Yeah, boy. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.